அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي امري வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃபகஹு கவுலி. புகழ் அனைத்தும் ஏகிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீபுனா வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்த உண்மையான சகோதரர்கள், உண்மையான முஜாஹிதுகள், உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்துடைய ஆண்கள் பெண்கள், அல்லாஹுடைய இல்லத்தில்
குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக வந்து அமர்ந்து நன்மையை பெறக்கூடிய பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவன் அருளும் கிருபையும் என்ன உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அவனுடைய மார்க்கம் அவனுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையிலும் அவன் சொன்ன அடிப்படையிலும் வாழ்ந்து வாழுகிற போது உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கிற போதும் முஸ்லீமாக மரணிக்கிற தௌஃபீகை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடு ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எதை எதையெல்லாமோ அல்லாஹ்விடம் நாம் வேண்டுகிறோம், அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக ஒன்றை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஒன்று நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாம் அதிகமாக முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அந்த முயற்சிகளோடு நாம் சில சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் அதை பெறுவதற்கான பிரார்த்தனைகளை நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்குகிறோம். ஆனால் மனிதன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவன் தன்னுடைய வாழ்நாளில் சில விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது. பாதுகாப்பை தேட வேண்டிய மனிதன் அந்த பாதுகாப்பை தேடாமல் சர்வசாதாரணமாக தன்னுடைய வாழ்வை கழித்தோமே ஆனால் நிச்சயமாக அந்த வாழ்வினுடைய யதார்த்தத்தை அவன் புரியவில்லை என்ற அர்த்தம், அல்லது அந்த தீமைகளை குறித்து அல்லாவிடமிருந்து பாவத்தை குறித்து அவன் புரியவில்லை, அதில் அவன் சரியான ஒரு பார்வையை இன்னும் விளங்கவில்லை என்பதுதான் அர்த்தமாக இருக்கும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக சில விஷயங்களை அல்லாவிடமிருந்து பாதுகாப்புக்கென்று தனியாக சில காரியங்களை தேடியிருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பை நாம் தேட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நபிகளார் தேடிய பாதுகாப்பு என்னென்ன விஷயங்களில் பாதுகாப்பை தேடியிருக்கிறார்கள் என்ற செய்தி இன்ஷால்லா நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நாங்கள் கேட்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்திலெல்லாம் பாதுகாப்பை தேடினார் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாதுகாப்பு தேடியதை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று நாங்கள் கேட்டோம். நபி அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை எங்களுக்காக நாங்கள் கேட்டிருக்கிறார்கள், மூமின் இந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும் என்று பாதுகாப்பை தேடியிருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். முஸ்லிமிலே 5259 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நான் செய்தவற்றின் தீங்கில் இருந்தும் நான் செய்ய தவறியவற்றின் தீங்கில் இருந்தும் உன்னுடன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் என்ன விஷயங்களெல்லாம் பாவங்களை செய்தேனோ அந்த செய்தவர்களுடைய தீமைகளிலிருந்து நான் உன்னுடன் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் செய்ய தவறியவற்றுடைய தீங்கிலிருந்து என்னை நீ பாதுகாத்திருப்பாய் அல்லவா, நான் செய்யாமல் விட்டிருப்பேன் அல்லவா, அவைகளிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன அர்த்தம்? இனி ஒரு காலமும் நான் செய்யாமல் விட்டு போன பாவங்களை என்னை செய்வதற்கு நீ தூண்டிவிடாதே ரஹ்மானே. நான் செய்த பாவம் தனி, நான் செய்யாமல் என்னை நீ பாதுகாத்தாயே அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதற்கு பாதுகாப்பு தேடுகிறேன்? இனி எந்த காலமும் அந்த தவறை நான் செய்யாமல் இருக்க வேண்டும். அருளுக்கு உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய அருள் கிருபை நிச்சயமாக தேவைப்படுகிறது இறைவா என்று இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு துஆவை கேட்டிருக்கிறார்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஒரு முக்கியமான பிரார்த்தனை சுஜூதில், தொழுகையிலே நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தக்பீரை கட்டி தொழுகை முடிந்ததற்கு பின்பு தனியாக சிலர்கள் சுஜூத் செய்வார்கள். அந்த சஜிதாவிற்கு சில ஆதாரங்களை நாம் நேரடியாக பார்க்க முடியவில்லை. தொழுகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுகிற போது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் எது? சஜிதா. எனவே சஜிதாவில் அதிகமான துஆக்களை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சுஜூதில் சில பாதுகாப்பை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்கிறார்கள். இந்த உம்மத்து விளங்க வேண்டிய ஒரு பாடம். என்ன துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் கேட்டிருக்கிறார்கள்? நீங்கள் தனியாக தொழுதாலோ, உதாரணமா தஹஜ்ஜதோ வித்ரோ, நீங்கள் சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் மேற்கொள்கிற பொழுது அந்த தொழுகையுடைய சஜிதாவை நீங்கள் நீட்டிக்கொள்ள வேண்டும். ஒருவர் இமாமத் செய்கிறார் என்றால் இமாமத் செய்யக்கூடியவர் நீட்டினால் பின்னாணிக்கக்கூடிய மாமும்களுக்கு மக்களுக்கு சில சிரமங்களையும் சில கஷ்டங்களையும் ஏற்படுத்திவிடும். எனவே நீங்கள் தனியாக தொழுகிற பொழுது தஹஜ்ஜதிலோ, சுன்னத் நஃபிலான வணக்க வழிபாடுகளிலோ, அல்லது தனிமையாக சில நேரங்களில் தொழக்கூடிய இபாதத்துகள் ஏதாவது வணக்கம் புரிவதாக இருந்தால்
அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் இந்த துவாவை கேட்டிருக்கிறார்கள். அது என்ன சஜிதா? நாம் பொதுவாகவே சுஜூதிலே சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹ் மக்ஃபிர்லி என்று ஓதுவோம், சுபஹான ரப்பில் ஆலா என்று நாம் ஓதுவோம், சுபூஹுன் குத்தூசும் ரப்பல் மலாயிக்கது ரூஹ், சுபூஹுன் குத்தூசும் ரப்பல் மலாயிக்கது ரூஹ் என்கிற துவாக்களை நாம் ஓதுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதாவில் சிறப்பாக இந்த துவாவையும் செய்திருக்கிறார்கள். முக்கியமான பாதுகாப்பு என்ன துவா? நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை, நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் நாம் பாவங்களை புரியாதவர்கள், சில நேரங்கள் பாவத்தை செய்வோம் பின்பதை மறந்துவிடக்கூடிய மக்கள் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அந்த மறதி என்ன சூழலுக்கு உருவாக்குகிறது? மீண்டும் பாவத்தை செய்வதற்கு தூண்டுகிறது. பாவத்தை செய்யக்கூடிய தூண்டுதல் ஏற்படுகிற போது மனிதன் என்ன செய்கிறான்? அந்த பாவத்தை பற்றிய அச்சம், அந்த உணர்வு, அந்த சிந்தனை இல்லாமல் மீண்டும் மீண்டும் அந்த தவறை பாரூரமாக கருதாமல் செய்து கொண்டே இருக்கிறார். அது மலையளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. அதை பற்றி கவலை அவன் உள்ளத்தில் வராததினால் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய எண்ணமே வராமல் போகிறது. ஒரு மூமின் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலே இந்த துவாவை சொல்லித் தருகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார், என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அல்லாஹும்ம இன்னி அல்லாஹும்ம ஃபிர்லி ரம்பி குல்லா, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. சிறந்த ஒரு துவா ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விடு. முடிஞ்சு போச்சு, எல்லா பாவம் என்று முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தனியாக பிரித்து சில துவாக்களை சில வார்த்தைகளை பதிவு செய்கிறார். அடுத்து திக்கஹு ஜில்லா, அதில் பெரியது சிறியது, அந்த பாவங்களில் பெருசாக இருக்கும் அல்லவா, அதை மன்னித்து விடு, சிறியதையும் மன்னித்து விடு. ரஹ்மானே அவ்வளவு ஆகிரவும், எப்படி முதலில் ஆரம்பமா செய்த பாவங்கள், கடைசியா இப்ப செய்த பாவங்கள் இருக்கும் அல்லவா, ஆரம்பத்தில் செய்த பாவத்தை மன்னிச்சிரு பிரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். முதல்ல கேட்ட துவா நல்ல விளங்க வேண்டும், அல்லாஹும் மக்ஃபிர்லி தன்பி குல்லா, எல்லா பாவத்தையும் ரப்பே மன்னித்து விடு என்று கேட்கிறார்கள். பிரிக்கிறார்கள் எப்படி? ஆரம்பத்தில் செய்தது, இறுதியில் செய்தது, பெருசாக செய்த பாவங்கள், சின்னதாக செய்த பாவங்கள். அடுத்து வஸ்ஸிரஹு வ அலானியதஹு, ரகசியமா சில பாவங்கள் செய்திருப்பேன் அல்லவா, நான் அவையும் மன்னித்து விடு. பகிரங்கமாக சில பாவங்களை செய்திருப்பேன் அல்லவா, அதை மன்னித்து விடு. எப்படிப்பட்ட துவாக்கள் என்று பாருங்கள். இது உம்மத்து பாதுகாப்பு தர வேண்டிய துவா. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 முறைக்கேனும் இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள், பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடன் பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறார்கள். நாம் நம் பாவத்திற்கு அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேடி பாவ மன்னிப்பை தேடுகிற வழக்க பழக்கம் இந்த உம்மத்தில் குறைந்து போய்விட்டது. சுஜூதில் அழுங்கள், அல்லாஹ்விடம் நாம் மன்றாடுங்கள், இறைவனும் கேட்கிற துவாவை இப்படி கேளுங்கள், இது மனப்பாடம் செய்யுங்கள். அல்லாஹும் மக்ஃபிர் லி தன்பி குல்லா, திக்கஹு வ ஜில்லா, வ அவ்வலஹு வ ஆகிரா, வ ஸிர்ரஹு வ அலானியா, பொருளையாவது நீங்கள் புரியுங்கள். அரபியில் மனப்பாடம் செய்வதற்கான தாமதம் ஏற்பட்டால் கூட யா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு, ஆரம்பம் கடைசி, யா அல்லாஹ் பெரியது சிறியது, ரகசியமா செய்தது பகிரங்கமா செய்தது, இந்த பாவங்களை மன்னித்து விடு என்று நாம் துஆக்களை கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து காட்டி தருகிறார்கள். அடுத்து என்ன முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமாக உம்மத்திடம் பாதுகாப்பு தேட சொன்னார்கள், நீங்கள் தெளிவாக கவனிக்க வேண்டும், மிக முக்கியமான ஒருவரிடம் நாம் பாதுகாப்பு தர வேண்டியவன். அவன் யார்? முக்கியமா ஒருத்தனை நம்ம பாதுகாப்பு தேடி ஆகணும். யார் அவன்? ஷைத்தான். முக்கிய முக்கியமாக அடுத்தடுத்து வருகிறது ஷைத்தான். இந்த ஷைத்தானிலிருந்து நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா பதிவு செய்திருக்கிறார்கள். புகாரியிலே 6403 ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷைன் கதீர். அதிகமாக நாம் அறிந்த பிரார்த்தனை. சில பிரார்த்தனைகள் நமக்கு தெரியும், சில பாதுகாப்பு வசனங்கள் நமக்கு தெரியும், சில தூதர் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த எச்சரிக்கை மிகுந்த சில துஆக்கள் நமக்கு விளங்கும், ஆனால் சொல்வதில்லை, அதை கேட்பதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தூதர் பாதுகாப்பு தேடிய மிக முக்கியமான பிரார்த்தனை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு, அவனை தவிர எந்த கடவுள் இந்த பூமியில் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, அவனுக்கு ஆட்சி, அவனுக்கு புகழ், வஹுவா அலா குல்லி ஷைன் கதீர், எல்லா வஸ்துக்கள் மீது மிகப்பெரிய சக்தி உள்ள ரஹ்மான் அவன் என்று இந்த திக்ரை ஒருவர் ஒரு நாளைக்கு 100 முறை சொன்னால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் அவனுக்கு 10 அடிமை விடுதலை செய்த நன்மை கிடைக்கிறது. சுபஹானல்லாஹ், 10 அடிமை இன்றைக்கு நம்முடைய இடத்தில் இல்லை. ரசூலுடைய காலத்தில் அடிமை என்றால் சாதாரண விஷயம் அல்ல, ஒரு 10 அடிமை விடுதலை செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்து 100 நன்மைகள் உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது. மூன்றாவதாக 100 தவறுகள் உங்களுக்கு வந்து அளிக்கப்படுகிறது.
நான்காவதாக அடுத்த நாள் வருகிற வரைக்கும் சைத்தானிடம் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ், பாதுகாப்பு மட்டுமல்ல, அவனை இடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கக்கூடிய அரண், அரணாக ஒரு சக்தியாக அல்லாஹ் உங்களுக்கும் சைத்தானுக்கு மத்தியிலே ஒரு தடுப்பை ஏற்படுத்துவதாக முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். நான்கு விதமான சிறப்பு: 10 அடிமை விடுதலை, 100 பாவங்கள் மன்னிப்பு, 100 பாவங்கள் மன்னிப்பு, 100 நன்மை எழுதப்படுகிறது, மிக முக்கியமாக சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தரப்படுகிறது. குறைந்தது ஒரு நாளைக்கு 100 முறை லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்கிற இந்த துஆவை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். மேலும் புரிந்த நன்மையான செயல்களை, இவர் செய்யக்கூடிய இந்த நன்மைகளை வேற யாரும் செய்துவிட முடியாது, இதை தவிர இன்னொரு சிறப்பான ஒன்றை செய்தாலே தவிர அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனிதன் இந்த துஆ ஓதினா இதை விட சிறப்பை யாரும் அடைய முடியாது, இதை விட ஒன்றை அடைய வேண்டுமானால் அதை செய்தாலே தவிர. சில இமாம்கள் பதிவு செய்கிறார்கள், உதாரணத்துக்கு இதை விட சிறப்பை அடைய வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும், ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும், ஷஹீதை அடைய வேண்டும். சுபஹானல்லாஹ், அதற்கு இது ஈக்குவலாக முடியாது, அதற்கு இது ஒப்பாக முடியாது. அந்த ஒரு நன்மை அவன் அடைந்தாலே தவிர அப்படி ஒரு ஜிஹாதுக்கோ ஷஹாதத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் தரவில்லை என்றால் இதுதான் சிறந்தது, இந்த துவாதான் சிறந்தது. இது உம்மத்து பாதுகாப்பு பெற வேண்டியவன் யாரிடம், சைத்தானம் என்று தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இன்னொன்று மிக தெளிவா புரிந்து கொள்ளுங்கள், பாதுகாப்பை நாம் எப்படி பெறுகிறோம் சைத்தானம் இருந்து? சில நேரங்களில் என்றாவது ஒரு நாள் நமக்கு சில பிரச்சனை ஏற்பட்டால் நாம் பிறருக்கு பதிவு செய்கிறோம், சைத்தானுடைய வேலைபாய், எமக்கு அந்த சைத்தான் உள்ளே அமர்ந்திருக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்ல மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு அடியானுடைய விஷயத்திலும் சைத்தான் விளையாடி கொண்டிருக்கிறான். ஜின் மனித வர்க்கத்திலிருந்து அவன் யார், மலக்குகளோடு இருந்தவன் யார், சைத்தான். மலக்கோடு பயணித்தவன், நாத்திக கொள்கை உள்ளவன் அல்ல, கடவுள் மறுப்பாளன் அல்ல, பாவம் புரிந்தவன் அல்ல சைத்தான். மிகச்சிறந்த இடத்திலெல்லாம் அவன் வைத்திருந்தான். ஆனால் ஆதமுக்கு சுஜூது செய், இறைவனுக்கு அந்த ஆதமுக்கு நீ சஜ்தா செய் என்று சொன்னவுடன் அவன் வேலையை காமிச்சான். அதுவரைக்கும் மலக்குமாரோடு இருந்தான், சொர்க்கத்தில் பயணித்தான், சிறந்த இடத்துல இருந்தான், நாத்திக கொள்கை அல்ல, அவன் சிர்க்கு செய்யக்கூடியவன் அல்ல, அவன் பாவி அல்ல, அவன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தான். ஆனால் ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்க என்று சொன்னவுடன் அவர் நெருப்பினால், அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவர் என்று அபா ஒஸ்தக்கு பெற மறுத்தால் பெருமெடித்தான், பாவியாக மாறினான். இந்த சைத்தான் கியாமத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு அழிச்சாட்டியம் செய்வான், உங்களை வழிகெடுப்பான், உங்களை நன்மையின் பக்கம் வரவிடாமல் மிக பயங்கரமாக எச்சரிக்கை மிகுந்த ஒருவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த சைத்தான் எப்பேற்பட்டவன் என்றால், நீங்கள் தூங்கி முழித்தால் கூட எழுந்தவுடன், படுக்க எழுந்தவுடன் உங்கள் மூக்குக்குள் சைத்தான் இருக்கிறான் இரவில். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், பாதுகாப்பை தேடச் சொன்னார்கள், உங்களுடைய மூக்குக்குள் அவன் குடியமர்கிறான். எனவே நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய மூக்கை 3 முறை தண்ணீர் விட்டு சீந்துங்கள், மூக்கை சீந்துங்க. யார் சொன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சீந்து சொன்னார்கள், இரவு நேரத்தில் குடியிருக்கிறான் சைத்தான். எனவே காலையில் எழுந்தால் நீங்கள் 3 முறை மூக்கை சீந்துங்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 238 ஹதீஸ் நம்பர் 238 இதை பதிவு செய்கிறார்கள். உங்கள் ஒருவர் தூங்கி எழுந்தவுடன் மூக்கை சீந்துங்கள், ஏனென்றால் அவன் இரவு முழுக்க உங்க மூக்குக்குள் தான் இருந்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நோய் கிருமிகளை நாம் அறிகிறோம், சில நோய் கிருமிகளை சைத்தானுடன் ஒப்பிடுவது சரியா என்ற ஒரு கேள்வி சமூகத்திடம் வருகிறது. நோய் கிருமிகளையும் சைத்தானையும் ஒப்பிடுவது சரியா என்ற கேள்வி சமுதாய மக்களிடம் இன்றைக்கு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய உடலும் அவனுடைய அந்த உடலில் பரவக்கூடிய அந்த வைரஸுகள், அந்த பாக்டீரியாக்கள், இன்னும் கிருமி போன்ற நோய்கள் எல்லாம் அனைத்தும் இரத்த ஓட்டத்திலேதான் ஓடிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சு சொல்றான், இந்த பாக்டீரியாக்கள், வைரஸுகள், கிருமிகள் எல்லாமே இரத்த ஓட்டங்கள் தான் ஓடிட்டு இருக்குது. கவனமே, சந்தேகமே இல்லை. இரத்த ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருப்பதனால் இந்த மலேரியா, இந்த பன்றி காய்ச்சல், அதே போன்று மனிதனை தாக்கக்கூடிய இந்த சிக்கன் குனியா, அதே மாதிரி மஞ்சக்காமாலை, எய்ட்ஸ் போன்ற டெங்கு போன்ற பல நோய்களை இரத்த பரிசோதனை மூலம் தான் நம்ம என்ன செய்யறோம், அறிய முடிகிறது. நன்றாக கவனிக்கணும், இரத்த ஓட்டத்திற்கும் நோய் கிருமிக்கும் சைத்தானுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொல்கிறார்கள். காரணம், இவைகள் எல்லாம் இரத்தத்தின் மூலம் தான் அந்த நோய்களை நாம் அறிய முடிகிறது. அப்படியானால் மனிதர்களை தாக்கக்கூடிய இந்த நோய் இப்படி வருகிற போது துன்பம் அவனுக்கு ஏற்படும் அல்லவா, அப்படி துன்பத்தை ஏற்படுகிற போது அவன் யாரை மறக்கிறான், யாரை மறக்கிறான், ரப்பை மறக்கிறான்.
கஷ்டம் வருகிறது, நோய் தாக்குகிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உங்களை என்னையும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாக்டீரியாக்கள், கிருமிகள், வைரஸுகள், எய்ட்ஸுகள் போன்ற எல்லா நோய்களிலும் இந்த உம்மத்தையும் நம்மை அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஒருவேளை இந்த நோய்க்கும் சைத்தானுக்குள்ள தொடர்பு என்னவென்றால், இரத்த நாளங்கள் இந்த சைத்தான் இந்த நோய்கள் போவதனால், இந்த நோய் தாக்குவதனால் ரப்புடைய ஞாபகத்தை விட்டு வெளியேறுகிறான் மனிதன், இறைவனை மறுக்கிறான், இறைவனை மறக்கிறான். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு அடியாவுடைய இரத்த நாளங்களை யார் ஓடுறா, யார் ஓடுறா, ஷைத்தான் ஓடுகிறான். பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் உம்மத்தினர்களே, உம்மத்தினர்களே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய சில நோய்கள் மூலம் கூட ஷைத்தான் வெற்றி அடைகிறான். பொறுமையாக இருங்கள், மருத்துவம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பு தேடுங்கள், அவனை பாதுகாப்பு தேடுங்கள். அந்த ஷைத்தான் உங்களுக்கு நோயை தர வைத்து உங்க இரத்த நாளங்களுக்குள் நுழைந்து ரப்பை மறக்கடிக்க செய்கிறான். உங்களுக்கு நோய் வந்தவுடன் உங்கள் வாயில் ஒரு பேச்சு வருகிறது, ஒரு வார்த்தை வருகிறது, என்ன ரப்பு சோதிச்சுட்டானே, எனக்கு இந்த நோய் வந்துருச்சே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இப்படிப்பட்ட கஷ்டத்தை எனக்கு தந்துட்டானே என்று உங்கள் வாயில் இறைவனுக்கு நிராகரிக்கக்கூடிய வார்த்தையை சைத்தான் சொல்ல வைக்கிறான் அல்லவா. எனவே நோய் கிருமிகளுக்கும் சைத்தானுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ரத்த நாளங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி சுத்தப்படுத்துவது, பிளட் சர்க்குலேஷன் பண்ண சொல்றான், பிளட் சுத்தப்படுத்த சொல்றான். இஸ்லாமும் ஈமானும் கொண்ட மூமின்கள், உங்கள் ரத்தத்துக்குள் சைத்தான் ஊடுருவாமல் இருப்பதற்கு அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான துவா என்ன, பாதுகாப்பு, அவுது பில்லாகி மினஷைத்வானி ரஜி. ரொம்ப சிம்பிளான வார்த்தை. எந்தெந்த நேரமெல்லாம் உள்ளங்களில், எண்ணங்களில், நம் சிந்தனையில், நம் பேச்சுக்களில், நம் பாதையில், நம்முடைய செயலாக்கங்களில், நம்முடைய பணிகளில், நம்முடைய போக்குகளிலும், நம்முடைய வரத்துகளிலும், நம் போக்குவரத்துகளில், நம் எல்லா நேரங்களிலும் எம்மை சைத்தான் ஆளுகிற ஒரு சிந்தனை வந்துவிட்டால், என்னை சைத்தான் வழியெடுக்கக்கூடிய சூழ்ச்சியை நான் அறிவதாக கொண்டால், அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்படி பதிவு செய்கிறான், உங்களுக்குள் சைத்தான் ஊடுருவி உங்களை வழிகெடுக்கக்கூடிய சூழலுக்கு அவன் வந்துவிட்டால் நீங்கள் அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். தொழுகையில் கெடுக்கிறான், தக்பீரை கற்றுக்கிறீர்கள், நான்கு ரக்காத் தொழுகை திடீர்னு மூன்று ரக்காத்து முடிகிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான்கு ரக்காத் அசர் திடீர்னு அஞ்சு ரக்காத்தா மாறுகிறது, இரண்டு ரக்காத் சுபு திடீர்னு மகரிப்பு போன்று மூணுக்கு எந்திருக்கிறான். இதெல்லாம் யார், யார், ஷைத்தான். எனவே உங்கள் கல்வுக்குள் ஷைத்தான் அமர்ந்து வழிகெடுக்கக்கூடிய வேலையை செய்வதனால் எல்லா நேரமும் எல்லா சந்தர்ப்பமும் தூதர் அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் அமர்ந்து பாதுகாப்பு தேட சொன்னார்கள். இரவு நேரம் ஏத்திகாபுடைய நேரம், ஏத்திகாபில் இருக்கிற ரசூலுல்லாஹ் தன் மனைவியை பள்ளிவாசலுடைய ஓரத்திலிருந்து சந்திக்கிறார். இருட்டு நேரத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வந்து ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிற போது இரண்டு சஹாபாக்கள் கடந்து செல்வார்கள். அந்த ரெண்டு சஹாபியும் ரசூலுல்லாஹ் அழைத்து, தோழர்களை இங்கே வாருங்கள், இது வேறு யாரும் அல்ல, என்னுடைய மனைவி யாரு, சஃபியா பின்த் ஹுயை, என் மனைவி சஃபியாவோட தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காலா, அந்த இருவரும் சொல்வார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன், யார் ரசூலுல்லாஹ், உங்களையா நாங்கள் சந்தேகப்படுவோம், இருட்டில் பேசிக் கொண்டிருப்பது யார், ரசூலோடு ஒரு பெண், அந்த பெண் யார், சந்தேகம் உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது, அது வேறு யாருமல்ல, என் மனைவி. ஏனென்றால் நீங்கள் தப்பா நினைக்க மாட்டீர்கள், உங்கள் உள்ளத்தில் இரத்த நாளங்களில் சைத்தான் ஓடுகிறான். அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தின் சிறந்த தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வுக்குள், ரத்தத்துக்குள், சிந்தனைக்குள், ஈமானுக்குள் இவனிடமிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய முதல் வேலையை மூமின்கள் செய்துவிட்டால் எக்கச்சக்கமான பிரச்சனைகள், எக்கச்சக்கமான பஞ்சாயத்துகள், குடும்ப பிரச்சனைகள், அத்துணை விதமான இபாதத்து வரைக்கும் ஆன்மீகம், அரசியல், அத்துணை சிந்தனைகள் இருந்தும் சைத்தான் செல்ல தெளிவான பாதை நோக்கி உங்களை வழிநடத்துவான், என்னையும் வழிநடத்துவான். எனவே பாதுகாப்பு தேட வேண்டிய முக்கியமானவர் இந்த சைத்தான் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் 3281 ஹதீஸா பதிவு செய்கிறார்கள். அடுத்தபடியாக சகோதரர்களே, மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஒரு நான்கு விடயங்கள் இருந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நான்கு விடயங்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹையாத்திலே தொழுகையிலே நாம் அடிக்கடி ஓதக்கூடிய பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர் வ மின் அதாபி ஜஹன்னம் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹுத் தஜ்ஜால். அத்தஹையாத்தில் துஆ கேட்டிருக்கிறாங்க. இன்னொன்றையும் சேர்த்து கேட்கிறாங்க ஹதீஸில் ஐந்தாவதாக, பாதுகாப்பு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், கபூருடைய வேதனிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், தொழுகையில யாத்திரை கேட்கிறோம், நரக நெருப்பிலிருந்து நான் வேதனிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், யா அல்லாஹ்,
வாழுகிற போது, அதாவது வாழும் போதும் மரணிக்கிற போதும் ஏற்படக்கூடிய குழப்பல் ஃபித்னா, வாழுகிற போதும் மூத்தாகிற போதும் ஏற்படக்கூடிய ஃபித்னாவை நான் பாதுகாப்பு தருகிறேன். யா அல்லாஹ், மசீஹ் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன். யா அல்லாஹ், பாவங்களிலிருந்தும் கடனிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 4-5 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடி சொன்னார்கள். கபர், நரக நெருப்பு, வாழுகிற போது மரணிக்கிற போது ஏற்படக்கூடிய ஃபித்னா, குழப்பம். 4வது முக்கியமானவ யாரு? அச்சப்பட வேண்டிய, வலியுறுத்தி சொல்லப்பட்ட, எல்லா காலமும் எல்லா சந்தர்ப்பத்திலும் உலக அழிகிற நாள் வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் அத்துணை நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்தவரெல்லாம் எச்சரித்து ஒருவனை பற்றி பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அவன் யார்? தஜ்ஜால். அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும், கடனில் இருந்தும் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் அக்பர். கபரு நரகத்தை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், வாழுகிற போதும் மூத்தாகிற போதும் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடன் மிக முக்கியமான துவா, கடன் மிக முக்கியமான பாதுகாப்பு. வாங்குகிற போதே கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் எவர்கள் கடன் வாங்குகிறாரோ அவன் திருடன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாங்குகிற போதே திரும்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் யார் கடன் வாங்குகிறாரோ அவன் திருடன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் பதிவு செய்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் கடனை கொடுத்தவரிடம், கடனை வாங்கியவர், கடனை கொடுத்தவர், கடன் கொடுத்தவர், கடன் வாங்கியவர் குறிப்பிட்ட நேரத்தில் தரவில்லை என்றால் அவனிடம் எப்படி வேண்டுமானாலும் அவர் அத்துமீறலாம். முகமது ரசூலுடைய சட்டையை பிடிக்கிறார்கள் யூதர். உமர் அவர்கள் வாளை ஏந்தி அவனை வெட்டுவதற்கு முனைகிறார்கள். உமரை அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸ்புக்கையா உமர், நிறுத்துங்க உமரை, கடனை வாங்கியது நான், கொடுத்த நேரத்தில் நான் கொடுக்க முடியவில்லை, அவன் என்னை எப்படி வேண்டுமானாலும் என்னை அவர் டீல் பண்ணலாம், எப்படி வேண்டுமானாலும் என்னை தாக்க வரலாம், நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், சரியான முறையில் கடனை கொடுங்கள் என்று எனக்கு உபதேசிக்க வேண்டும், கடனை வாங்குகிற போது கண்ணியமா நடந்து கொள் என்று அவருக்கு உபதேசிக்க வேண்டும். அவருக்கு உரிமை இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கிறார்கள், கடனையும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆவில் யாரையும் சேர்த்திருக்கிறார்கள், யாரையும் சேர்த்திருக்கிறார்கள், தஜ்ஜாலையும் சேர்க்கிறார்கள். நன்றா புரிய வேண்டும், கடனையும் தஜ்ஜாலையும் குறிப்பிடுகிறார்கள். கடன் என்ற ஒரு நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிற போது கடனோடு மரணித்து விட்டால் அந்த கடனை ஒருவர் அடைக்கவில்லை என்றால் அவருடைய மௌத்து ஜனாசா பள்ளிக்கு வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் துணைக்காக நிற்பார்கள். இந்த மையத்தின் மீது ஜனாசா மீது கடன் இருக்கிறதா? ஆம். அதை கொடுத்து அதை திருப்பி கொடுப்பதற்கான பணம் அவரிடம் இருக்கிறதா? ஆம். அப்படியான நான் ஜனாசா துவைக்கிறேன். இன்னொரு ஜனாசா வருகிறது, இவருக்கு கடன் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது, அதை மீட்டி கொடுப்பதற்கான பொருள் அவரிடம் இருக்கிறதா? இல்லை யார சொல்லலா? அப்படியான நீங்களே துளை வச்சிருங்க, உங்க சகோதரருக்கு அப்படிங்கிறாங்க. யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஜனாசா வருகிறது, எல்லாம் சஹீஹான ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இவருக்கு கடன் இருக்கிறது சொல்லப்படுகிறது, நான் தொலை வைக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அலி பின் அபி தாலிப் மருமகன் வருகிறார், யார சொல்லலா, இந்த நபருடைய கடனுக்கு நான் பொறுப்பு, அப்படியே அலியே நான் இப்ப தொலை வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எச்சரிக்கை மிகுந்த விஷயம், கடனில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். எதற்கு கடன் வாங்குகிறோம்? நகை இருக்குது வீட்டுல, மாஷால்லா, சொந்த வீடு சொத்து இருக்கு, சொந்த நிலம் இருக்குது. டாம் டீம் செலவு பண்ணுவதற்கு இன்றைக்கு சமூகம் கடனை வாங்குகிறது. சொத்து பணம் தான், பொண்டாட்டியிடம் வீடும் வீட்டிலும் இருக்கக்கூடிய நகை சொத்து தான், பணம் தான், வித்தா காசு. ஆனால் மேல்மிச்சமான செலவுகளுக்கு, தேவைக்கு அதிகமான வீண் விரயங்களுக்கு இந்த சமூகம் இன்றைக்கு கடன் என்ற போர்வையில் தன்னை மறந்து அதை கொடுக்க வேண்டிய முறையில் கொடுக்காததனால் இன்றைக்கு அநாகரிகமான செலவுகளுக்கு இருப்பதை விற்காமல் அதை மாற்றியும் கொடுக்காமல் இன்னொருவரிடம் கடனை வாங்கியாவது நாம் செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த கடனை வாங்குவது தவறல்ல, அதை குறிப்பிட்ட நேரத்தில் வழங்காமலேயே அதை வழங்குவதற்கு தேவையான பணமும் சொத்தும் நகையும் வீட்டில் இருந்தும் கூட அதை கொடுக்காமலேயே காலம் தள்ளக்கூடியவன் மூமின் அல்ல, முஸ்லிம் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எச்சரிக்கை. எல்லா பாவத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் சகிதானவனுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுடுவான். மறுமையில சகீத் ரத்தத்தோடு கை கால்கள் வெட்டப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவான், எல்லா தங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு போக வச்சிருவான். ஆனா ஷஹீதுக்கு மன்னிக்கப்படாத ஒரே ஒரு பாவம் எது? கடன் இல்ல தைன். கடன் இருந்தால் இந்த ஷஹீதுக்கு சொர்க்கம் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்த ஷஹீதுக்கு எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். ஆனால் உரிமை விடயத்தில், ஒருவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கடன் விடயத்தில் சரியா நடந்து கொள்ள என்றால் அதற்காக நரகம் செல்கிறான் ஒரு போராளி, ஒரு முஜாஹித், ஒரு ஷஹீத் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். பாசத்திற்குரிய கண்மணிகளே, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்,
அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அதிகமாக நீங்கள் கடன் விஷயத்தில் எச்சரிக்கை கொடுக்கிறீர்களே, எப்படி பேசினார்கள், மகரம் கடன் விஷயத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களே, பாதுகாப்பு தேடுகிறீர்களே, யார் சொல்லலாம், அது அத்தையாத்திற்கு கேட்க சொல்கிறீர்களே, அதிகமாக கடன் விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேட சொன்னீர்களே, யார் சொல்லலாம், ஏன் என்று கேட்டபோது நன்றாக கவனிக்க வேண்டும், நன்றாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், 832 புகாரியில பதிவு செய்யப்படுகிறது, இந்த கடனில் தான் முனாஃபிக்கு தன்மை எல்லாமே வந்து விடுகிறது. ஒரு நயவஞ்சகன் எங்கே இருப்பான், நரகத்துடைய அடித்தட்டில், நயவஞ்சகன் எங்கே இருப்பான், நரகத்துடைய கீழ்த்தட்டில், ஒரு முனாஃபிக்குடைய பண்பு மூலம் எதில் வந்து விடுகிறது, கடனில் வந்து விடுகிறது. இதெல்லாம் பேசுகிற போது பொய் சொல்லி விடுகிறான், இத்தனை நாள் தருமங்கிறான் பொய். இரண்டாவது என்ன முனாஃபிக்குடைய பண்பு, வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், வாக்கு கொடுத்து மாறு செய்வான், சரியாக 10 மணிக்கு வருவேன் என்று சொல்லுவான், பணம் வராது, வாக்குறுதி மீறுதல். மூணாவது என்ன முனாஃபிக்குடைய பண்பு, நம்பினால் மோசடி செய்வான், நம்பி நிற்பான், 10 மணிக்கு வந்திருக்க மாட்டான் கடனை கொண்டு வந்துட்டு. எனவே முனாஃபிக்குடைய மூணு பண்புகளும் கடன் விஷயத்தில் வருவதனால் அதிகம் நான் கடனில் இருந்து பாதுகாப்பு தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சும்மா சாதாரண தேவையில்லாத அவசியம் இல்லாத கடன்லாம் வாங்கி வச்சு மூத்தா போயிடக்கூடாது. எச்சரிக்கை பெண்களுக்கு, ஆண்களுக்கு சில சுமைகளை என் சமூகத்தில் ஆண்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னால் மேல்நிச்சமான செலவுகளை குறைத்து விட்டு அவசியத்துக்கு ஹலாலான தேவைக்கு மட்டும் பொருளாதாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி தேவை என்றால் என்னிடம் இருப்பதை வித்தேனும் நான் செல்வேன், பட்டியின் பக்கம் செல்ல மாட்டேன், அல்லாஹ்வோடு போரிடுவதற்கு காரியம், தேவையற்ற கடனுக்கு செல்ல மாட்டேன், செல்வேன் இன்ஷா அல்லாஹ். கொடுப்பதற்கான தாக்கத்து எனக்கு இருந்தால், குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் அந்த கடனை கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருந்தால் நான் கேட்பேன், ஆனாலும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் பதிவு செய்தார்கள், பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான விடயம் என்ன, அத்தியாயத்தில் தஜ்ஜால், மிக முக்கியமான விஷயம் தஜ்ஜால், சாதாரணமான விஷயம் அல்ல சகோதரர்களே. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தியை நாம் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம், நன்றாக கவனியுங்கள், கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் கூட இதை கொஞ்சம் அவசியமே நீங்கள் கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் தொழுகைக்கான அஸ்ஸலாத்து ஜாமியா, தொழுகை நேரம் வருகிறது, அறிவிப்பு கொடுக்கிறார்கள், பள்ளிவாசலுக்குள் நாங்கள் போனோம், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது முடித்ததற்கு பின்பு எல்லோரையும் மெம்பர் கீழே அமர வைத்தார்கள். நான் ஏன் உங்களை எல்லாம் கூட்டினேன் தெரியுமா, ஏன் உங்களை எல்லாம் நாங்கள் இங்கு அமர வைத்திருக்கிறோம் தெரியுமா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நான் அறிந்தவர்கள் யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். வேறொன்றுமல்ல, தமீமுத்தாரி கிறிஸ்தவராக இருந்தார், தமீமுத்தாரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் தஜ்ஜாலை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறார், அவர் தஜ்ஜாலை பற்றி எனக்கு சொன்னதை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்தவர், அவர் சொன்னதை நான் இப்போது உங்களுக்கு பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள், லக்கும் ஜுகாம் ஆகிய கோத்திரத்தை சார்ந்த 30 நபருடன் கப்பலில் நாங்கள் பயணம் செய்தோம், நான் பயணம் செய்தேன். அவர் பேசுகிறார், தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவர்கள் அப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடம் பதிவு செய்கிறார்கள், இந்த கோத்திரத்தை சார்ந்த 30 பேர்கள் கடலில் நாங்கள் பயணம் செய்தோம், ஒரு மாதம் அலைகளால் நாங்கள் அலைக்கழிக்கப்பட்டோம், சூரியன் மறை நேரத்தில் ஒரு தீபகற்பத்தில் நாங்கள் ஒதுங்கினோம், சிறு கப்பல் ஏறி தீபகற்பத்தில் நாங்கள் நுழைந்த போது அதிகமான மயிர்களை கொண்ட, அதிகமான முடிகளை கொண்ட ஒரு பிராணி எங்களை எதிர்கொண்டது, கடுமையான உடம்பு ஃபுல்லா முடி பார்க்கவே முடியாது, எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது, அந்த பிராணியுடைய மலைப்பாதை கழிவு பாதை எதுன்னு தெரியாத அளவுக்கு முழு முடியோடு ஒரு பிராணி எங்களை முன்னிட்டது, நாங்கள் அறிய முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உடம்பு முழுக்க அதிகமான முடிகளை கொண்ட ஒரு பிராணி எங்களை வந்து வந்தது. அந்த பிராணியிடம் உனக்கு கேடு உண்டாகட்டும், நீ என்ன பிராணி என்று நாங்கள் கேட்டோம், நான் தான் ஜஸ்ஸாசா என்ற பிராணி என்று அது சொல்லி, நீங்கள் என்னிடம் சந்திக்க வேண்டாம், இதோ கொஞ்சம் தள்ளி செல்லுங்கள், ஒரு மடத்துக்குள் இன்னொருவர் உங்களுக்காக தயாரா இருக்கிறார், அவரை நீங்கள் சந்தியுங்கள் என்று அந்த பிராணி கூறியது. நாங்கள் நினைத்தோம் இந்த ஜஸ்ஸாசா சொல்லுகிற அந்த பிராணி ஒருவேளை சைத்தானா இருக்குமோ என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு நாங்கள் விரைந்து அந்த மடாலயத்தை அடைந்தோம். அங்கே பருமனான, உடம்பு முழுக்க கடுமையான பருமனான ஒரு மனிதனை நாங்கள் கண்டோம். உலகத்தினுடைய படைப்பிலே இது போன்ற ஒரு படைப்பை இதுவரைக்கும் நாங்கள் பார்க்க முடியாத ஒரு படைப்பை அந்த ஜஸ்ஸாசா என்ற அந்த முடிவுள்ள அந்த பிராணி சுட்டி காட்டிய அந்த நபரை நாங்கள் பார்த்தோம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நபரை நாங்கள் பார்க்கவில்லை. எப்படி இருந்தால், 2 கரண்டை கால்களுக்கும் முட்டுக்காலுகளுக்கும் இடையே இரும்பினால் கழுத்துடன் தலை சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். 2 கரண்டை கால்களையும் 2 முட்டுக்காலுக்களுக்கும் இடையே இரும்பினால் கழுத்துடன் தலையை சேர்த்து கட்டப்பட்ட நிலையில் அவன் இருக்கிறான். உனக்கு என்ன கேடு, ஏன் இந்த நிலை என்று நாங்கள் அவனை குறித்து கேட்டோம். அதற்கு அவன் சொன்னான்,
என்னை நீங்கள் அறிவதற்கு சக்தி பெற மாட்டீர்கள், சக்தி பெற விட்டீர்கள் என்றாலும் என்னை பற்றி நான் சொல்கிறேன். என்ன நீங்கள் யார் என்று எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க. அவன் கேட்கிறான், வந்திருக்கக்கூடிய நீங்கள் யார் என்று முதல்ல எனக்கு சொல்லுங்க. நாங்கள் அரபியர்கள், ஒரு கப்பலில் பயணம் செய்து ஒரு மாதம் கழித்து எங்களை அலைகளுக்கு அலை கழித்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு மயிர் கொண்ட கடுமையான முடிகள் கொண்ட அந்த பிராணியை நாங்கள் பார்த்தோம். அந்த பிராணி உங்களோடு வருவதற்கு, உங்களோடு பேசுவதற்கு சொன்னது, உன்னிடம் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படியா, நாங்கள் சைத்தான் நினைத்தோம், ஆனால் உன்னை நாங்கள் இப்போதான் பார்க்கிறோம் என்று சொன்னவுடன் அவன் கேட்கிறான், யாரு அந்த அந்த மனிதன் கேட்கிறான், கடுமையான முறையில் கம்பிகளால் உருக்கேறப்பட்ட அவன் கேட்கிறான், யார்கிட்ட, இந்த அரபியர்களிடம், இவர்களிடம், பைசானினிடம் இடத்தில் உள்ள பேரீச்ச மரங்கள் பலன் தருகிறதா, பைசான் என்ற இடத்தினுடைய பேரீச்ச மரங்கள் அல்ல விவசாயம் வருதா, ஆம் நன்றாக வருகிறது, மிக விரைவில் அதனுடைய மரங்களுடைய பழங்களை நாங்கள் அறுவடை செய்ய இருக்கிறோம். சரி, தபரியா எனும் ஏரியை பற்றி எனக்கு கூறுங்கள். அவன் கேட்கிறான், தபரியா என்கிற ஏரியை பற்றி எனக்கு கூறுங்கள், அந்த ஏரியுடைய தண்ணீர் இருக்குதா அல்ல வத்தி போயிருச்சா, இல்ல தண்ணி சிறப்பா இருக்கு, நாங்கள் தண்ணியை கூறி குடித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து கேட்கிறான், சக்கர் என்னும் நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா, அங்குள்ளவர்கள் அந்த தண்ணீரால் விவசாயம் செய்கிறார்களா என்று அவன் கேட்டான். நாங்கள், ஆம் தண்ணீர் அதிகமாகவே இருக்கிறது, அங்குள்ளவர்கள் அந்த தண்ணீரால் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து கேட்கிறான் பாருங்க, அவன் உம்மி சமுதாயத்தில் தோன்ற வேண்டிய அந்த தோன்றினாரே ஒரு நபி, அந்த நபியுடைய நிலை என்ன, எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தில் தோன்றிய ஒரு நபி வந்தாரே அவர் நிலை என்ன எனக்கு கூறுங்கள் அப்படிங்கிறான். உடனே அவர் மக்காவிலிருந்து புறப்பட்டு இப்போது மதீனாவில் தங்கி இருக்கிறார். அவரோடு அரபுகள் போரிட்டார்களா, ஆம் போரிட்டார்கள். அந்த போரில் அந்த உம்மி நபி வெற்றி பெற்றாரா, அந்த அரபுகள் வெற்றி இட்டார்களா, இல்லை அரபுகள் தோல்வியடைந்தார்கள், அந்த உம்மி நபி வெற்றி அடைந்தார். அப்படியா, இப்ப நான் யாரு தெரியுமா, நான் தான் தஜ்ஜால், நான் தான் தஜ்ஜால், நான் வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது, வெகு விரைவில் நான் வெளியாக போகிறேன், நான் உங்களை வழிகெடுப்பதற்கும் இந்த பூமியில மிகப்பெரிய அத்தாட்சியாக, மிகப்பெரிய சோதனையாக உங்களுக்கு முன்னால் நான் வரவிருக்கிறேன், நான் தான் தஜ்ஜால் ஆவேன், இங்கிருந்து நான் வெளியேற வேண்டிய நேரம் எனக்கு வந்துவிட்டது, வெகு விரைவில் நான் பயணிக்கக்கூடிய இடம் உலகம் முழுக்க பயணிப்பேன், மக்கா மதீனாவை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் நான் பயணிப்பேன், நான் வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று இவருடைய வரலாறை அப்படியே இமாம் முஸ்லிம் ரஹமமுல்லா தயவு செய்து ஹதீஸே 5235 நம்பர்ல இமாம் முஸ்லிம் ரஹமமுல்லா பதிவு செய்யக்கூடிய ஹதீஸை நீங்கள் இன்னும் நிறைய, நேரம் குறைவாக இருக்கிறது, படித்து பாருங்கள். தூதர் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். எப்படி சொன்னார்கள், வழிகெடுக்கக்கூடியவன் உங்களை வெகு விரைவில் வர இருக்கிறான், எல்லா காலமும் எல்லா நபிமார்களும் அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்த இவனை பற்றி இன்றைய நவீன காலத்தில் எந்த ஆலிம்சாவும் எந்த உலமாவும் இவனை பற்றி பேசுவதில்லை. ஆதம், நூர், இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக், மூசா, ஈசா, முஹம்மது ரசூலுல்லா, லட்சக்கணக்கான நபிமார்களும் அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்த இவனை பற்றி எந்த அறிவையும் இந்த சமுதாயத்திற்கு அறிஞர் மக்கள் தெளிவாக இன்னும் கொடுக்கவில்லை. இவன் செய்யக்கூடிய அழிச்சாட்டியம் என்ன, இன்றைய காலத்து நவீன தஜ்ஜால்கள் யார், இன்றைய தஜ்ஜாலுடைய சேட்டைகள் என்ன, இவனிடமிருந்து பாதுகாப்பு தேர வேண்டிய மிக முக்கியமான அவசியம் இன்றைய காலகட்டம் என்ன என்பதை பற்றி சரியாக மெம்பர் மேடையில் பேசப்படாமல் இருக்கிறோம். தூதர் எச்சரித்தவர், தூதர் எச்சரித்தவன், தூதர் அவர்கள் எச்சரித்தார்களே அவன், அந்த தூதர் எச்சரித்தவனை பற்றி நாம் எச்சரிக்கை செய்யப்படாமலேயே சர்வ சாதாரணமாக நடமாடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழர்களே உங்களுடைய வீட்டுடைய முகத்துக்கு மேல் இப்போது தஜ்ஜால் இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வீட்டுக்கு மேல், உங்க வீட்டுடைய முகத்துக்கு மேல் தஜ்ஜால் இப்போது இருக்கிறான் என்கிற அளவுக்கு நம்மை நெருங்கிவிட்டான். எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையா இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி 1500 ஆகிவிட்டது. அப்படியானால் எவ்வளவு ஆண்டுகள் தள்ளி போனாலும் அவன் எச்சரிக்கை எவ்வளவு சமீபம் இருக்கிறது, அவன் வருகை எவ்வளவு சமீபம் இருக்கிறது, இந்த பூமியிலே தஜ்ஜாலை நேருக்கு நேராக பார்த்த ஒரே சாபியாரு தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அக்பர், கடுமையான ஒரு நபரை நேருக்கு நேர பார்த்தவர் தமீமுத்தாரி, கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அந்த தஜ்ஜாலை குறித்து தனி தலைப்பில் நான் பேச வேண்டியிருக்கிறது பாசத்துக்குரிய சகோதரர்களே. அந்த தஜ்ஜால் நமக்கு பாதுகாப்புக்குரியவனாக இருக்க வேண்டும், நம்மை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவன் நம்மை நயர்வழிந்து வழிகெடுப்பான், அவன் நிச்சயமா வழிகேட்டக்கூடியவன். அவன் முஸ்லிம் சமூகத்தில் பல பேர்களை தன் வழியில் கொண்டு வந்து நரகத்திற்கு கொண்டு போகிற வேலை அவன் செய்வான். 40 நாட்கள் வாழ்வான், ஐசா இஸ்லாம் வருவார்கள், தஜ்ஜாலை கொள்ளுவார்கள், அவன் சாகுவான். அதற்கு பின்பு
எவர்களெல்லாம் மார்க்கத்தை புரியாமல் கிறிஸ்தவர் நடமாடினார்களோ, கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவர்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக சொல்லி இஸ்லாமிய ஆட்சியை, இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாமிய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ் கம்ஸ், ஜீசஸ் கால்ஸ், இதோ வர இருக்கிறார் கர்த்தர், இதோ வர இருக்கிறார் இயேசு என்று பேசுவோமே. ஆம், அதே ஜீசஸ், அதே கர்த்தா என்று சொல்லப்படக்கூடிய ஈசா இந்த பூமிக்கு வருவார், தஜ்ஜாலை கொள்ளுவார், இறைவன் ஒருவனே என்ற கொள்கையை இந்த மக்கள் மத்தியில் பேசுவார், அவர் தூதருடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே பரப்புவார், எக்கச்சக்கமான யூத நசுரானிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்று திருமறை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு பதிவு செய்கிறது. அந்த தஜ்ஜாலுடைய விஷயம் நமக்கு மிக மிக சாதாரணமான விஷயம் அல்ல, எச்சரிக்கை விடப்படக்கூடிய மிக பயங்கரமான ஃபித்னா ஃபசாத் அவனால் ஏற்படும். அவனுடைய செய்திகளை மார்க் அடிப்படையில் அமர்ந்து தெளிவாக புரிந்து அந்த பாதுகாப்பை பெற வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த தஜ்ஜாலம் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கேட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய அத்தஹியாத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துஆவை நாம் அதிகமாக செய்ய வேண்டும், அவனிடமிருந்து பாதுகாப்பை பெற வேண்டும். ஆக கடலிலிருந்து வாழுகிற போது, மரணிக்கிற போது உள்ள ஃபித்னாவில் இருந்து, அதாவுல் கபர்ல இருந்து, அதாவுல் ஜஹன்னமில் இருந்து, கடலில் இருந்து, தஜ்ஜாலுடைய சோதனையில் இருந்தெல்லாம் பாதுகாப்பை நாம் தேட வேண்டும். நபி அவர்கள் கூறிய அந்த பாதுகாப்பு தேடக்கூடிய பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரம் ஜும்மாவுடைய உரையில் அதை பேசுவதற்கல்ல, இன்னும் அதிகப்படியாக இருக்கிறது. இன்ஷால்லா வாய்ப்பு கிடைத்தால் முழுமைப்படுத்துவோம் அல்லாஹ் நாடினால். முடிந்த வரைக்கும் நம்முடைய பாவங்களிலிருந்து, சைத்தானமிருந்து, தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பை பெற வேண்டிய சமூகமாக மாறுவோம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வ தஸ்லீம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, ஏழு விடயங்கள், ஏழு மரணங்களை குறித்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேட சொன்னார்கள். நிச்சயமாக இந்த ஏழு மரணங்கள் என்ன என்பதை மட்டும் நாம் பார்த்துவிட்டு முடித்துக்கொள்வோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நசாயி என்கிற நூலில் 5436 ஹதீஸிலே ஏழு விதமான மௌத்திலிருந்து பாதுகாப்பு தேட சொன்னார்கள். இந்த உம்மத்திற்கு பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியமான விஷயம். அல்லாஹுமே இன்னி அஊதுபிக்க மினல் ஹரம், யா அல்லாஹ், மலைகள் போன்ற பாறைகள் உருண்டு கீழே விழுந்து நாங்கள் மரணிக்கக்கூடிய அந்த மூத்தை விட்டும் ஒன்று நாங்கள் என்ன செய்கிறோம், பாதுகாப்பு தேடுவோம். சரியான ஹதீஸ், ஷேக் அல்பானி ரஹமமுல்லா இந்த ஹதீஸை சரியாக்கி இருக்கிறார்கள். மலைகள் பாறைகள் உருண்டு ஒரு சமூகம் அழியக்கூடிய ஒரு சூழலான மரணம் அல்லவா, அந்த மரணத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். சிக்கி தவிப்பன, இடிபாடுகள், சிடீர்னு மண் சரிதல், அதே போன்று பூகம்பங்கள் போன்ற இடிபாடுகள் இருந்து ஏற்படக்கூடிய அந்த மரணத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். வல் ஹதுமி வல் கம்மி வல் ஹரீகி வல் கரகி, அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து நான்காவதாக மூழ்கி மரணிப்பது, தண்ணியில கடல்களில் மூழ்கி மரணிக்கக்கூடிய மூத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். நான்காவதாக வல் ஹரீக், தீ, தீ எரிஞ்சி, தீயில் பட்டு அப்படி உடல் முழுக்க கரிந்து தீ எரிந்து அப்படி ஒரு மரணத்தை ஏற்படக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது முதிர்ந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் கேட்கிற துவாக்களை கூட கேட்காமல் மூளைச்சாவு ஏற்பட்டு அது போன்று மூளை போன்ற பைத்தியம் பிடித்தவர்களாக ரப்பை மறந்து ஒரு மரணம் அல்லவா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உம்மத்தை நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வயது முதிர்ந்த நேரத்தில் பைத்தியம் பிடித்த நிலையில், அதாவது எதையுமே புரியாமல், மூளை வேலை செய்யாமல், வாய்ப்பு இருந்தால் ரப்பிடம் இஸ்திக்பாரும் பாவ மன்னிப்பு செய்வதற்கான அந்த வாய்ப்பு இருந்திருக்கும், அது இல்லாமல் மூளை இல்லாமலாக்கப்பட்டு பைத்தியம் முடித்த நிலையில் ஒரு மரணம் வரும் அல்லவா, அந்த மூத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். ஆறாவது வல் அன் ஊக்குத்தலு ஃபீ ஸபீலிக்க முதுபிரா, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் என்று வந்ததற்கு பின்பு அந்த போரில் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய அந்த மோசமான நிலைமை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அடுத்து ஏழாவதாக விஷ ஜந்துக்கள் கடித்து, விஷ ஜந்துக்கள் மூலம் ஒரு மௌத்து ஏற்படக்கூடிய சூழலிலும் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு இருக்கிறார்கள். ஆக ஏழு விதமான மௌத்திலிருந்து பாதுகாப்பு தெரிவிக்கிறார்கள். உம்மத்து சரியாக இந்த பயானை விளங்க வேண்டும். இந்த ஏழு விதமான மௌத்தில் மௌத்தானால் அவர்கள் நடாவாதி, சொர்க்கம் இல்லை, அவர்கள் அப்படி மரணித்தால் ஜனாசா தொழுகை இல்லை, சபிக்கப்பட்ட மௌத்து என்று அல்ல, என்று அல்ல, இப்படிப்பட்ட திடீர் திடீர் என்று வரக்கூடிய மௌத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பை தேடி இருக்கிறார். தவிர இப்படிப்பட்ட மூத்து வந்தால் சாபத்திற்குரிய மூத்து, சாபமான ஒரு மூத்து என்று அல்ல, அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நாட்டத்தை, இப்படிப்பட்ட ஒரு மூத்தை நம்ம யாருக்கும் தந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஏழு விதமான மரணத்திலிருந்து பாதுகாப்பை தேடி இருக்கிறார்கள்.
சமீப காலமாக உம்மத்தில் அதிகமானவர்கள் இது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மரணம் அடையக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லெபனானில், சிரியாவில், இராக்கில், உலக நாடுகளில் போர்கள் மூலம் ஏற்படக்கூடிய அழிவுகள், எரிந்து சாம்பலாகிற அழிவுகள், இடிபாடுகள் ஏற்படக்கூடிய அழிவுகள், சிக்கி தவித்து அவர்கள் மூழ்கி மரணிக்கக்கூடிய இன்றைக்கும் அலேப்பா அலோப்பா கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு குழந்தை கடலில் மூழ்கி மரணித்த ஒரு நிகழ்வை சிரியாவுடைய போர்க்களம் ஏற்படுகிற போது, சிரியாவுடைய பிரச்சனை ஏற்படுகிற போது, உலக நாடுகள் முழுக்க ஒரே ஒரு படத்தை, ஒரே ஒரு போட்டோவை பார்த்து கண்ணீர் வடித்தது. அது யார்? ஒரு சிறுவன் கடலில் மூழ்கி குப்புற படுத்திருந்த ஒரு காட்சிதான் உலகம் முழுக்க வைரலானது. அல்லாஹு அக்பர். இந்த உம்மத்தில் யாரும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான மரணங்கள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபிகளார் தேடிய பாதுகாப்பு என்பது நீண்ட பட்டியல். குறிப்பிட்ட நேரத்தில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எதை பாதுகாப்பு தேட சொன்னார்களோ அந்த பாதுகாப்பை தேடியவர்களாக நம்முடைய மரணமும் நம்முடைய வாழ்வும் இருக்க வேண்டும். வாழுகிற போது இறைவனும் இறை தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்கிற துவாவோடும், அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடியதை தொழுகையிலும் வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹ்வை நெருங்கி இருக்கக்கூடிய நேரமாக மாற்றி நம்மிடமிருந்து ஏற்படக்கூடிய சில தவறினால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகக்கூடிய சூழலிருந்து அல்லாஹ் இந்த உம்மத்தை, இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். போர் என்றும் சூழ்ச்சி என்றும் இந்திய நாட்டிலே இராணுவம் இறங்கியது, இராணுவ புல்வாமா பகுதியிலே கொல்லப்பட்டார்கள், அதற்கு பதிலாக இங்கே சிலரை அழித்தோம், அவன் அங்கே பாதுகாப்பா இருக்கிறான், இப்படி பலவிதமான சூழ்ச்சிகளோடு இருக்கக்கூடிய சூழல். தூக்கி அடித்த புல்வாமாவுடைய அந்த அட்டாக்கை இந்த சமுதாயத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மாற்றமாக மீடியாக்கள் அமர்ந்து மீடியா ஊடக பயங்கரவாதத்தின் மூலம் சமுதாயத்தின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் ஏன் ஓட்டுக்களை சில பொறுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது வன்புணர்ச்சியோடு காழ்ப்புணர்ச்சியோடு சில வேலையை செய்து சில பெட்டிகளை சில ஓட்டுக்களை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று நினைக்கிற சில கேடிகளுக்கு அல்லாஹ் தகுந்த பாடங்களை அவர்கள் கையில் வைத்து அவர்களுடைய கண்ணை குத்தி அல்லாஹ் சூழ்ச்சிக்காரர்களெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் என்று காட்டி இன்றைக்கு வீடியோக்கள் வெளியாகிறது, போட்ட திட்டங்களை எல்லாம் தூக்கி வீசுகிறார். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை, இந்த பூமியை, இந்த மக்களை பாதுகாப்பான். பாவிகள், எதிரிகள், அன்சாட்டிக்காரர்கள் இவரிடமிருந்து எல்லா நேரத்திலும் ரசூலுல்லா துஆ கேட்டிருக்கிறார்கள். எல்லா நேரமும் எதிரிடமிருந்து, அநியாயக்காரனிடமிருந்து, அநியாயக்கார ஆட்சியாளர்களிடமிருந்து, அநியாயக்கார அதிகாரிகளிடமிருந்து, அநியாயக்கார மக்களிடமிருந்து பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற துவாவோடு நாம் நம்முடைய காலத்தை, நம்முடைய நேரத்தை கழிப்போம். அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கி நம்மையும் இந்த ஒட்டுமொத்த பூமியும் அல்லாஹ் சுபிச்சமாக, அமைதி மார்க்கமாக, அமைதி மக்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்ற துவாவோடு இரண்டாவோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.